हेलो व्यूवर्स वेलकम टू यूजी मैथ्स इनके एक्सरसाइज 1.5 फिफ्थ सम नम्म पाकपोरो क्वेश्चन एन्ना अप्डीन पातिंगना लेट ए बी सी इज अ सब्सेट ऑफ नेचुरल नंबर अदादी एन्ना एर्कनमे एन्ना सोलिरुक्केन नेचुरल नंबर के इदु मूणुमे सब्सेटा इरुक्कुदु अंड ए फंक्शन एफ फ्रम ए टू बी डिफाइनड बै सो ओरु फंक्शन नम्मलुक्कु डिफाइन पण्णिरुक्कांग अदे माधिरी अनदर फंक्शन जी फ्रम एंद सेट टू एंद सेट बी टू सी कु डिफाइन पण्णिरुक्कांग जी ऑफ एक्स एन्नेन्नु कोडुत्तांग नम्म एन्ना கண்டுபிடிச்சு சொன்னா போதுமா ஃபைண்ட் த ரேஞ்ச் ஆஃப் எஃப் சர்க்கிள் ஜி அண்ட் ஜி சர்க்கிள் எஃப் இது ரெண்டும் நம்ம கண்டுபிடிச்சு சொன்னால் போதும் ஸோ நார்மலாக எப்பவும் போல் கண்டுபிடிக்கணும் ஆனால் அதில் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு வந்து ரேஞ்ச் அப்படிங்கிறத நம்மளுக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன எழுதிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிவன் என்ன நம்மளுக்கு வந்து எஃப் சர்க்கிள் ஜியும் ஜி சர்க்கிள் எஃப்பும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க ஸோ இப்போ நான் எப்படி எழுதிக்கிறேன் எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஓகேவா ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறது என்னது நம்மளுக்கு எக்ஸ் ஸ்கொயர் ஓகேவா இப்போது எஃப் சர்க்கிள் ஜி அப்படின்னா நான் ஏற்கனவே என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கேன் எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா ஸோ இப்போ எஃப் ஆஃப் ஜி ஆஃப் எக்ஸ் அப்படிங்கும்போது இதை நம்ம எப்படி எழுதிக்கிடுவோம் எஃப் ஆஃப் இங்கே ஜி ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது அதாவது எக்ஸ் ஸ்கொயர் ஓகேவா அப்போ எக்ஸ் ஸ்கொயர் நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன் வெளியில் இருக்கிற ஃபங்க்ஷன் பார்க்கணும் உள்ள எக்ஸுக்கு பதிலாக என்ன டேம் இருக்கோ அதை அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு வரணும் அப்போ எஃப்ங்கிற ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக நம்ம இங்கே என்ன டேம் இருக்கோ அதை அப்ளை பண்ண போகிறேன் அப்போ டூ இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் இது நம்மளுக்கு எதோட வேல்யூ எஃப் சர்க்கிள் ஜியோட வேல்யூ நம்ம எப்போவுமே ஃபஸ்ட்டு ப்ரீவியஸ் 1.4 1.3 இதெல்லாம் நம்ம படிச்சிருந்தோம்னா தெரியும் எஃப் ஆஃப் எக்ஸை நம்மளுக்கு என்னன்னு சொல்லியிருப்போம் அதாவது இந்த எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க ஓகேவா இங்கே அதுக்கு பதிலாக தான் சர்க்கிள் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்போ இதை நான் என்னவா கன்சிடர் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா ரேஞ்ச் அப்படின்னாலே எந்த ஃபங்க்ஷனை டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடியதுன்னா கூடமாயினா டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடியது அப்போவும் இதோட ரேஞ்சை நான் எப்படி எழுதிக்கலாம் அதாவது ரேஞ்ச் ஈக்குவல் டு ஓகேவா நம்மளுக்கு ஒய் தான் தேவை ஸோ ஒய் சச்சி அது எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணுமா டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் இதில் இருக்கக்கூடிய எக்ஸை நம்ம எங்கேருந்து எடுக்கிறோம் ஏபிபிசி அப்படிங்கிறது எல்லாமே எதுக்குள்ளேருந்து தான் எடுத்திருக்காங்க நேச்சுரல் நம்பர் செட் ஸோ அதனால நான் என்னென்ன எடுத்துக்கிறேன் எக்ஸ் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் ஓகேவா அவ்வளோதான் ஓகேவா அடுத்து இதே மாதிரி நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜி சர்க்கிள் எஃப் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஓகேவா அப்போ ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது அதாவது டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படிங்கிறது இருக்குது ஓகேவா அப்போது ஜிங்கிற ஃபங்க்ஷன் பார்க்கணும் அதில் இருக்கிற எக்ஸுக்கு பதிலாக இந்த டேமை அப்ளை பண்ணுறோம் அப்போ இங்கே எனக்கு என்ன இருக்குது டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் அதுக்கு ஒரு ஹோல் ஸ்கொயர் ஓகேவா இப்போ இதை எலாபரேட் பண்ணி எழுதுவோம் நம்மளுக்கு ஏற்கனவே என்ன ஃபார்முலா தெரியும் ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏபி அப்படின்னு நம்மளுக்கு தெரியும் அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ இருக்கிற இடத்துல டூ எக்ஸ் பி இருக்கிற இடத்துல ஒன் ஓகேவா அப்போ டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்ட்டு டூ எக்ஸ் இன்ட்டு ஒன் அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் டூ ஸ்கொயர் பண்ணால் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ டூ ஜர் ஃபோர் ஃபோர் எக்ஸ் ஓகேவா இது ஜி சர்க்கிள் எஃபோட வேல்யூ நம்ம இதையும் அதே மாதிரி தான் என்னென்னு எடுத்துக்கிடுறோம் ஒய் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா ஸோ இப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ப்ளஸ் ஒன் இது வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் எழுதணும்னு இல்லை இதே இடத்துலையே கூட முடிக்கணும்னா முடிச்சுக்கிடலாம் ஓகேவா நான் நம்மளுக்கு புரியறதுக்காக தான் எழுதியிருக்கேன் இப்போ இதோட ரேஞ்ச் நம்ம எழுதணும் ஸோ இப்போ ரேஞ்ச் ஈக்குவல் டு சேம் தான் ஒய் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு நான் இதை எடுத்துக்கிறேன் புரியறதுக்காக உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் த ஹோல் ஸ்கொயர் இதை எழுதினாலும் தப்பு இல்லை ஓகேவா இதில் இருக்கக்கூடிய எக்ஸு எங்கேருந்து தான் எடுக்கிறோம் நேச்சுரல் நம்பர் செட்லேருந்து தான் எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ